ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த டேட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கெஸ் பண்ணிட்டீங்களா? மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ். இப்போ வந்து மணி 12 ஆயிருச்சு. பசங்க வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. ட்ரீலாம் செமையாக, லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். வெளியே வந்து சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து அதையும் வந்து நாங்கள் வந்து எல்லாம் வந்து ஸ்டார் மாட்டுறது எல்லாமே வந்து பண்ணிட்டோம். சாக்ஸு. இனி வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஏய் செல்லமா, மேலே இருக்கலாமா? கிறிஸ்மஸ் டைம் வேற. ஏய் திரும்ப, நீ பலூன் வச்சுக்கணும். இல்லை போ, பா அந்த ஹோல்டர்ல பல்ப் போட்டு இது உள்ள விட்டுரு. நீ கையில புஷு கொடி. அந்த ஹோல்டரு லைட்டோட உள்ள விடு. ஒன்னாவத ஹோல்டர் பிடிச்சாதான் நான் பண்றேன். நீ இன்னைக்கு வந்து நைட்டுக்கு கிறிஸ்மஸ் 12 o'clock ஆகுது. ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குதுங்க பசங்க. நாங்கள் வந்து ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃபேமிலி இருக்கணும்னு, எல்லாரோட ஃபேமிலி இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அந்த கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வளமான வாழ்க்கையோடு வாழணும், ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நாங்களும் வந்து கர்த்தர வேண்டிக்கிறோம். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். டைம் 12 மாதிரியா இருக்குது. ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு திரியுங்க. சரி சரி, டக்குன்னு கட்டிட்டு வாங்க. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 12 மணிக்கு பண்ற வேலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து யார் யாருக்கு என்ன கிஃப்ட்ன்றது வந்து பசங்க பார்க்க போறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது கொடுத்துடலாமா? ஓகே. அவங்க அவங்க கை விட்டு என்ன வேணா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்.
இது வந்து நாங்க வந்து நைட்டே வச்சிட்டோம். இதெல்லாம் வந்து காலையில தான் வந்து நான் பசங்க ஏஞ்சதுக்கு முன்னாடி தான் எடுத்து வச்சேன். அடுத்தது வந்து ஜனனிக்கு இது ஒரு கிஃப்ட் ஜானுக்கு. வாவ் குட்டி. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து பசங்களுக்கு கிஃப்ட் வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே வந்து நாங்க சூஸ் பண்ணிட்டோம் கடையில. ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து நானும் கௌசி மட்டும் கடைக்கு போயிட்டு பசங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ன்றதுனால வந்து நாங்க கிஃப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. இது வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறா. வாங்கி கொடுக்கூடாதுன்னு இல்லை, ஆனா அமையல அவளுக்கு. அவ வேணும்ன்ற மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் பாப்பா, ஆனா அமையாது. இந்த முறை நாங்க தனியா போனோம், ஆனாலும் சூப்பரா அமைஞ்சது. கண்டிப்பா வந்து இதை பார்த்து வந்து பயங்கரமா நாய் போலப்பா. அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவோம், ஆனாலும் வந்து இவளுக்கு வந்து பிளாக் கலர் வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி அழகா இருக்கணும்னு கேட்பா. ஹீல்ஸும் வந்து பெருசா வேணும்பா. ஒன்னு ஹீல்ஸ் இருக்கும், இல்ல வந்து அவளுக்கு பிடிக்காத டிசைன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது கண்டிப்பா பிடிக்கும். எதிர்பார்த்தா நீ நினைச்சு வச்சிருப்பேன்ல வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து பசங்களோட வந்து பேசணும். நானும் கௌசியம் யாராருக்கு என்னென்ன வேணும் ஒரு பத்து சொல்லுங்க, அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க முதல்ல இது பண்ணோம். நாங்க வந்து குத்து மதிப்பாதான் போனோம், என்னென்ன கிடைக்குது பாக்கலாம், அதுல பெஸ்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணலாம்னு. ஆனா வந்து போனதை வந்து செப்பல் செம்மையா அமைஞ்சிச்சு அவளுக்கு ஷூ, அதெல்லாம் அதையே எடுத்தாச்சு. குட்டி நியூஇயர்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமைஞ்சது. டோட்டலா வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸா எடுத்துட்டு போனோம் தான் அவங்களுக்கு தெரியாம வாங்கினோம். ஆனா வந்து என்ன கொடுமைன்னா வந்து வீடியோல போட்டே ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல போட்டாச்சு அதில் பார்த்துட்டு. ஆனா வந்து அவங்க அன்னைக்கு எடுத்த அன்னைக்கு அவளுக்கு என்னன்னு தெரியாது, அப்புறம் வீடியோ பார்த்து தெரிஞ்சிட்டா. நான் ரியல்லா பாக்கலங்க, வாங்கும் போத பாக்கல. அப்புறம் வந்து சாய்க்கு, சாய்க்கு வந்து செப்பல். இது வந்து சாயே வந்து செலக்ட் பண்ணலாம். இன்னொரு கிஃப்டும் இருக்குது அவனது, ஆன்லைன்ல புக் பண்ணி வச்சிருக்கிறோம், அது வந்து ரீச் ஆகல, நாளைக்குதான் வருது. அதையும் வந்து அடுத்த வீடியோல நான் காட்டுறேன் என்னன்னு. கேமிங் மவுஸ் மாதிரி கேட்டான், அது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கான். சரி நான் அதை வாங்கி கொடுத்தாச்சு, ஆர்டர் பண்ணா. ஆனா வந்து நாளைக்கு தான் வருது, அதால இன்னைக்கு அது கொடுக்க முடியல. நாளைக்கு வீடியோ ஏதாவது எடுக்கும் போது வந்து நாங்க அதை காட்டுறோம். இது வந்து அவனே வந்து சூஸ் பண்ணி எடுத்தான். கேள்வி வரைய கூட இருக்கும். போய் பாருங்க மம்மி. இதுல வித்தியாசமா தெரியுது மம்மி, இதுல வித்தியாசமா தெரியுது. அந்த லைட் சீனது அந்த இது அந்த இது வந்து கௌசியோடது. இது இவ்வளோ சின்ன பர்ஸு தான், ஆனால் வந்து இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து 500 540. இது வந்து 540. இது வந்து நைட்ல வந்து க்ளோ இன் தி டார்க் இருக்கும் அப்படினு சொன்னா. இது ஆக்சுவலா நீங்க பாக்கிறது வந்து ரியல் கலர் கிடையாது, வேற கலர். லைட்ல வேற மாதிரி தெரியுது. தெரியுது நீட்டே இருக்கான் சாய், என்னன்னு தெரியல. வீடியோ பார்த்தா தான் லைட்ல வேற கலர். இது வந்து கௌசியோட கிஃப்ட், க்ளோ ஆகும், க்ளோ இன் தி டார்க். இதுவே கேமரா, இது ஒரு மாதிரி டார்க்கிஷ் பர்பிள் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்குலாம் வந்து சாண்டா கிளாஸா எங்க அம்மா அப்பா இருந்தாங்க. இப்ப நாங்க சேர்ந்து சாண்டா கிளாஸ் ஆயிட்டு நாங்க எங்க அம்மா அப்பாக்கு கிஃப்ட் பண்ண போறோம். இதுதான் நாங்க வந்து கிஃப்ட் பண்ண போறோம். நாங்க
ஒன்னொன்னா காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா மூணு போட்டோ எடுத்தோம். இந்த மூணு போட்டோ தான் வந்து நாங்க வந்து கிஃப்ட் பண்றோம் நாங்க வந்து எங்க அம்மா அப்பாக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி போட்டோ மூணு ரிலீஜியனோட வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி போட்டோ வந்து நாங்க வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். நாங்க எப்படி தேடணும்னா வந்து ஒரே போட்டோல மூணு சாமியும் இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா சாய்க்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர்லயே அம்மா வந்து இங்க எங்க சுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் இந்த மூணு போட்டோவும் பிக் பண்ணேன். அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க ஒரே போட்டோல கிடைக்கல, பட் ஓகே இது தனித்தனியாவும் அட்லீஸ்ட் மூணும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து வாங்கியாச்சு இந்த போட்டோ. இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீடு வாங்கினப்பவே ஆல்ட்ரேஷன்லயே வந்து நான் வந்து டைல்ஸ்லயே ஒட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து எங்களுக்கு கிடைக்கல, இந்த சரௌண்டிங் பூரா சுத்திட்டோம் கிடைக்கல. அதில் வந்து போட்டோ அதனால நம்ம மாட்டோன்னு வீடு வாங்கினதுலேருந்தே நம்ம நினச்சிட்டே இருந்தேன். அதில் வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கிறிஸ்மஸுக்கு நமக்கு வந்து கிஃப்டாக கிடைக்கணும்னு நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தோம். ஓகே நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துருவோம்மா பாப்பா. இன்னைக்கே வந்து நான் வந்து வாழ மாட்ட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்மளோட கிஃப்ட் செக்ஷன் முடிஞ்சாச்சு. நைட் வச்சது வந்து பசங்க எடுத்து பார்த்தாச்சு. வெளியே இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகலான் தான் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கொஞ்சம் வெளியே பண்ணலான்னு எங்கே போகிறோம் டிசைட் பண்ணல, பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட் வரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். வெளியே போயிட்டோம்னா வீடியோ எடுக்கிறோமோ இல்லையோன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த கிஃப்ட் இதோட இதோட முடிச்சுக்கலாம். உடனே சார் இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. இது வந்து நேற்று தான் கிறிஸ்மஸ், ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஆர்டர் பண்ணோம். வாங்க பார்க்கலாம். வந்து ரேசர் பிராண்டு. ஸ்ப்ரிங்கிள்ஸ் இப்போ வந்து டைம் வந்து 9:00 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ் முடிய போகுது. இன்னைக்கு வந்து 25 டிசம்பர் 2023 ஆகும். இப்போ வந்து டைம் வந்து 9:00 ஆயிடுச்சு. ஃபினிஷிங் தச்சா வந்து பசங்க வந்து கேக் சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணுச்சுங்க. நான் வந்து ஏமாத்திடலாம் தான் நினச்சேன், முடியல. சரி ஓகேன்னு வாங்கியாச்சு. பயங்கர இதாக வெயிட் பண்ணிட்டுருக்குறான் பெரிய கட்டை கத்தியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பசங்க வந்து அழகாக வந்து கேக் சாப்பிடுவாங்க. இதோட நம்ம வந்து வீடியோ முடிக்கலாம். ஜனனி வர்ற வரை எதுவும் பண்ணக்கூடாது. ஏய் சாய் நோ, அவளை ஏமாத்திட்டு எடுக்கக்கூடாது. ம், ஓகே. இப்ப வந்து நடுவில் நான் விட்டேன். ஐயா பிரிச்சிடலாம் அப்படி. இப்ப சும்மா சீனுக்கு தான் வெட்டலாம். நம்ம வந்து அப்படியே ஸ்பூன்ல வைக்கலாம். Yummy!
எத்தனை முறை பர்த்டே கொண்டாடுறது? கௌசிக்கு பர்த்டேவுக்கு வந்து நம்ம கேக் வாங்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கோம். நியூ இயரு கிறிஸ்மஸ்ன்னு ஒரு சில வருஷம்லாம் வந்து கரெக்டாக வந்து இவங்க வந்து மங்களம் பாடிடுவாங்க. ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்கும், மூணுமே அடிச்சுட்டு போயிடும். எதுவுமே எப்பவுமே மூணு எதுவுமே வாங்க முடியாது. இந்த வருஷம் வந்து கௌசி பர்த்டேவுக்கும் வாங்கியாச்சு கேக்கு, இதுக்கும் ஓடிட்டுருக்குது. கலர் வந்து சூப்பராக இருக்குது, ப்ளூபெரி ஃப்ளேவர். செம்மையாக இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. ஃப்ளேவர் வந்து இந்த ப்ளூபெரி ஃப்ளேவர் நல்லா இருக்கு. மூஞ்சிலாம் ஆகாது, அது வரைக்கும் ட்ரெஸ் வரையும் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பசங்க வந்து இன்னும் வந்து அட்டகாசம் பண்ணி குதறி நாசனம் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. அதுக்குள்ள வந்து நானும் கௌசியப்பா ஒரு பீஸ் மரியாதையா எடுத்துட்டாதான் ஆபரேஷன் பண்ணுவோம். போட்டு அந்த கிரீம் எல்லாம் தள்ளி இது பாருங்க, ஆரம்பிச்சிட்டான் பாருங்க சாய். கிரீம் எல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு, எல்லாத்தையும் தள்ளி விட்டு ராகல பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷல் கேக் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். இந்த டைம் வந்து 9:10 ஆக போகுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.